ஹாய் காய்ஸ், இப்போ வந்து தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. தேர்ட் ப்ரோமோ வந்து டோட்டலி வந்து ஒரு ஹாப்பியான ஒரு ப்ரோமோ தான். நிஷாவோட பர்த்டே, நிஷா வந்து அந்த கேமரா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இன்னைக்கு என்னோட பர்த்டே, நான் யார்கிட்டயுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து ரியோ வந்து உள்ள கன்ஃபெஷன் ரூம்ல இருந்து ஒரு கேக்கோட வெளில வராரு. வந்தவொடனே வந்து நிஷா வந்து செமையா அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க வந்து அவங்க அம்மாவை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக வந்து டிவியில் வந்து அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க. பேசும்போது கையில் சஃபாரியாஸ் வச்சுட்டு இருக்காங்க நிஷாவோட பொண்ணு. அதில் வந்து நிஷா வந்து அவங்கள பார்த்துட்டு செமையாக அழறாங்க. அழுதோடனே லாஸ்ட்டாக வந்து குழந்தைய மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கிஸ் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்பவே எமோஷ்னலாக இருந்தது. எனக்கு வந்து அப்படியே அந்த சாண்டி லாலாவோட சீன் தான் எனக்கு அப்படியே ஞாபகம் வந்துச்சு. பட் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு அம்மாவும் சின்ன குழந்தைக்கும் இன்னுமே ஒரு பாண்ட் இருக்கும். நிஷா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு, ஏன் வந்து பாப்பாவை விட்டுட்டு அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவங்க வந்தவுடனே அதை ரொம்பவே நல்லாவே ஹேண்டில் பண்ணாங்க. அதை பற்றி எதுவுமே பேசலை, ரொம்ப எமோஷ்னல் ஆக்கலை, அதை ரொம்பவே நல்லாவே ஹேண்டில் பண்ணாங்க. நிஷா, இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நாமினேஷன் ப்ராசஸ், அண்ட் தென் ரியோ அண்ட் சுரேஷ் சக்கரவர்த்தியோட சண்டை, அப்புறம் நிஷாவோட பர்த்டே. ஸோ வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு எபிசோட் இன்னைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இன்னைக்காவது ஒரு நல்ல எபிசோடாக அது அமையணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஸோ எபிசோட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் குட் பை.